நண்பர்களே, வாழ்வும் வாழ்வும் நிகழ்ச்சியில் மீண்டும் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்று ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இது அமையப் போகின்றது. குறிப்பாக ஸ்ரீ அகத்தியர் ஆரூடம் என்பதை பற்றி இன்று நாம் விரிவாக பார்க்கவிருக்கின்றோம். அதை பற்றி விவரிக்க டாக்டர் இங்கே வந்திருக்கின்றார். அவரை இப்போது சந்திப்போம். வணக்கம். எல்லாரும் சுகமாக இருக்கின்றீர்களா? அகத்தியர் ஆரூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேழைங்க. அந்த பேழையை அறிமுகம் செய்வதற்கு நமக்கு உயர்வாக இருந்தது அப்படின்னு சொன்னால், உதவியாக இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த அகத்தியர் 12,000 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலுங்க. இந்த நூலில் அகத்தியர் ஆரூடம் எந்த அளவுக்கு செய்யும், வேலை செய்யும் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஒரு விஷயங்க. 1999 வருஷங்க, ஏறக்குறைய இப்போருந்து 24 வருஷத்துக்கு முன்னால் போகணும். 99வது வருஷம் துங்கீசம் மாத இதழில் அகத்தியர் ஆரூட சக்கரம் அப்படின்றத கொடுத்து, அந்த நூலிலேயே வந்து அந்த சக்கரத்தையும் கொடுத்து, அதை தொட்டு நீங்கள் வந்து பலனை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் வாழ்க்கையில் இதை உபயோகப்படுத்தியிருக்கேன், எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. 99% எனக்கு நான் நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு விடை கிடச்சிச்சு. எல்லா காலத்துலேயும் போய் ஒரு ஜாதகனை ஜோதிடரை பார்க்க முடியாது இல்லையா? ஒரு வீடு வாங்கலாமான்னு நினைப்பீங்க, அது காலம் சரியாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் குலதெய்வத்தை கேட்கணும், எங்கே போகிறதுங்க குலதெய்வத்தை தேடி, அல்லது ஒரு குருக்கிட்ட கேட்கணும் எங்கே போகிறது அப்படின்றத தான் நான் வந்து படித்து, இந்த அகத்தியர் 12,000 ஒரு தேர்வு செய்து நம்ம வந்து அந்த புத்தகத்தை வெளியீடு செய்தோம், துங்கிஷத்தில் வெளியீடு செய்தோம். ரொம்ப அற்புதமான ஒரு வரவேற்பு இருந்துச்சு. 20,000 பிரதிகள் விற்பனை ஆச்சுங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. வாங்கி பயன்படுத்தினவங்கலாம் கேட்டேங்க, எப்படி இருந்துச்சுன்னு. இல்லை, ரொம்ப சரியாக இருந்துச்சு. ஆனால் ஒரு குறைப்பட்டுக்கிட்டாங்க எல்லோரும். இது புத்தகத்தில் கொடுத்துருக்கிறீங்க, இந்த புத்தகம் அந்த பேப்பர் எவ்வளோ நாள் இங்கே வச்சுருக்க முடியும், கிழிஞ்சு போயிருங்க அப்படின்னாங்க. நாங்கள் வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் இதை தேடிக்கிட்டு, அந்த புத்தகத்தை பேப்பரை வெட்டி வச்சுக்கிட்டு, அட்டையில் ஒட்டி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வேறு மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னாங்க. அதன் பிறகு தான் இப்போ சமீப காலத்தில், ஒரு வருஷத்துக்கு முன்னால், இந்த அகத்தியர் ஆரூடம் அத்தியருடைய 12,000 அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை படிக்கும் பொழுது, யூடியூப்பில் எல்லாத்துலேயும் வந்துச்சு. இதுக்கு என்ன தேவைன்னா, எட்டுக்கெட்டு அளவில் ஒரு செப்பு தகடு, சுத்தமான செப்பு தகடாக இருக்கணும். அதனால் இந்த செப்பு தகடு வந்து ஜெர்மனியிலேருந்து நம்ம வருத்தணுங்க. சுத்தமான செப்பு தகடு, ஃபஸ்ட்டு குவாலிட்டியை இதை செய்து, இதில் எல்லா எண்களையும் பொறித்து, அதை 24 கேரட் கோல்டு பிளேட்டிங் செய்து, இதுக்கு சுத்தமாக ஜலாதிவாசம், தைலாதிவாசம், ஷீராதிவாசம், பாலில் சந்தனத்தில் அபிஷேகம்லாம் பண்ணி, இதற்கு பிரதிஷ்டெல்லாம், புராண பிரதிஷ்டெல்லாம் பண்ணி, அகத்தியருடைய மூல மந்திரத்தினாலேயே ஜபம் செய்து, பல நாள் இங்கே வைத்திருந்து, இந்த இடத்துல தான் வைத்திருந்து, அகத்தியரையும் கொண்டு வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணி தான் இதை இந்த மாதிரி ஒரு பேழை, இதற்குன்னு ஒரு பேழையும் தயாரித்தோம். ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கலை அம்சத்தோடு இருக்கக்கூடிய அகத்தியர் ஆரூட சக்கரம், ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் இருக்குது, செய்து இதன் உள்ளே ஒரு புத்தகத்தை, இந்த புத்தகத்தை தமிழகத்திலே வடிவமைத்து, ஒரு 145 பக்கம் எழுத்துக்களோடு அப்படியே வர்ணத்தில் வடிவமைத்து, இந்த ஆரூட சக்கரத்தை தொடுவதற்கு உண்டான ஒரு ஊசியும் வந்து நம்ம வெள்ளியில் தயாரித்தோம். இந்த வெள்ளியில் ஏன் தயாரித்தோம் அப்படின்னா, எல்லா நேரத்துலேயும் உங்களால் வந்து இந்த மலர் அரும்பு தேட முடியாது. ஒன்று மலர் அரும்பு வேணும், பூவினுடைய காம்பு வேணும், ஆமாம் அரும்பு வேணும், அல்லது வெள்ளியிலேருந்து தங்கத்தில் துவைத்து எடுக்கப்பட்ட ஒரு வெள்ளி சக்கரம். இந்த வெள்ளி சக்கரத்தை, இந்த வெள்ளி ஊசியில் என்ன இருக்குதுன்னு தெரியுங்களா, அந்த மேலே பகுதியில் அகத்தியரோட உருவமே நாங்கள் செய்தோம். டையில் செய்து அந்த உருவத்தை மேலே பதித்து அந்த ஊசியை வந்து நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்குங்க, ஒரு ஊசி இருக்கும். இந்த ஊசியை கொண்டு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் நடக்குமா, நீங்கள் நினைக்கிற விஷயம் நல்ல விஷயம், எதிர்மறையான என்ன விஷயமா இருந்தாலும், தர்மத்தை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயம் நடக்குமா இல்லையா அப்படின்றத உங்கள் குலதெய்வத்தை நினைத்து, அகத்திய மந்திரத்தை சொல்லி, ஓம் அகத்திய சாய நமக அப்படின்னு சொல்லி ஒரு 3 தடவை சொல்லிட்டு, சுவாமி இந்த குருவே நான் நினைக்கக்கூடிய விஷயம் நடக்குமா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் கண்ணை மூடி குலதெய்வத்தை நினைத்து தொடுங்கள். என்ன எண் வருகிறதோ அந்த எண்ணுக்கு உண்டான பலனை அந்த புத்தகத்தில் நீங்கள் இந்த புத்தகத்தில் படித்து தெரிஞ்சு கொள்ளலாம். எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்கோம். ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும், தமிழ் தெரியாதுன்னா ஆங்கிலத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.
இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு. இது இப்போ ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு இதை நம்ம இந்த விலையில் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இதனுடைய விலையை நான் என்னை பார்த்தீங்கன்னா இது உண்மையாலுமே இப்போ கொடுக்குறத விட நாங்கள் ஒரு 50 ரிங்கிட் கூட தான் கொடுக்கணும். ஆனால் இப்போதைக்கு இது ப்ரொமோஷன்ஸ் அப்படின்ற காலத்தினால இதை விலை குறைத்து கொடுத்து கொண்டிருக்கோம். 370 ரிங்கிட் தான். இதை வந்து யாருக்கு தேவையாக இருந்தாலும் இது வந்து நீங்கள் எங்கேயும் போய் வாங்கிக்கிங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நியமமாக சுத்தமாக ஒரு கொடுத்து இங்கே அகத்தியருடைய மூல மந்திரத்தையே கொடுக்குறோம். ஓம் அகத்தீஸ்வராய வித்மகே பொதிகை சஞ்சாராய தீமகே தன்னோ ஞான குரு பிரச்சோதியாத். உங்களுக்கு ஒரு குருவியே இங்கே அறிமுகப்படுத்துகிறோம். ஆங்கிலத்திலேயே இருக்கிறது, இங்கே படம் இருக்கிறது, அகத்தியரை நீங்கள் பார்க்கலாம். இந்த எந்திரம் இருக்கிறது, இந்த புத்தகம் இருக்கிறது, இந்த ஊசி இருக்கிறது, இந்த பேழையும் இருக்கிறது, பெற்றுக்கொள்ளலாம். இது பெரிய முயற்சிங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு மட்டும் இது செய்தது இல்லைங்க, இன்னும் 10 ஜென்ரேஷன் ஆனாலும் அவங்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்னு இதை பண்ணியிருக்கிறோம். வாங்கி பயன்பெறலாம். இப்போ இதை வந்து எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு சிலர் வந்து நினைப்பாங்க. இப்போ உங்களுக்கு உதாரணங்க, திருமணமாகலை இந்த காலகட்டத்தில் ஒரு வரன் வந்திருக்கிறது. இந்த வரன் சரியாக வருமா இல்லையா ரொம்ப போராட்டம், போய் பார்க்குற இடத்தெல்லாம் மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. கடைசியாக அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு தெரியணும். எங்கேயாவது வந்து ஒரு குலதெய்வத்துக்கிட்டேருந்து ஒரு சித்தர்கிட்டேருந்து ஒரு அருள் வாக்கு உங்களுக்கு வேணும், ஒரு விஷயம் வேணும், யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லணும்னு. எல்லாரையும் அந்த காலகட்டத்தில் ஒரு குருவை தேடி அங்கங்கே போக முடியாது. இங்கே இது வந்து யார் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேங்க, எல்லோரும் வாங்காதீங்க. யாருக்கு மனதில் நம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறதோ, யாருக்கு சித்தர்கள் தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கிறதோ அவங்க மட்டும் வாங்க. சும்மா நான் ஒரு பெருமைக்காக வேண்டி வாங்குறேன்னு வாங்கிலாம் வைக்காதீங்க. நம்பிக்கை இருந்தால் வாங்குங்க. இது 24 ஆண்டுகளுக்கு மேலாக நான் முயற்சி செய்து நான் ஒரு விஷயம் தொடங்க போகிறேன். சுதர்சன யந்திரம் நான் முழுமையாக அதை எழுத்துப்பிள்ளைகள்லாம் சரிப்படுத்தி சமஸ்கிருதத்தில் அதை வந்து நான் செய்து வெளியாக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு அது சரியாக வருமா, அட்சரங்கள்லாம் சரியாக இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்டிதர்கள்லாம் பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். இருந்தாலும் கடைசியில் யாராவது ஒரு சித்தர் எனக்கு சொல்லணும். நான் கேட்ட பொழுது அற்புதமான ஒரு பதில் வந்தது. உன்னுடைய வெற்றி கண்டிப்பாக பலன் அளிக்கும் அப்படின்ற விட வந்துச்சு. வெளியீடு செய்தேன். இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு குறைந்தபட்சம் ஒரு 40,000 வீடுகள்லையாவது இந்த எந்திரம் இருந்திருக்கும். இது இல்லாமல் நான் வந்து எந்த முயற்சியும் பண்ணினதே கிடையாதுங்க. இது என்னுடைய உண்மையான என்னுடைய இந்த பர்சனல் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்கள்ல, உண்மையான அனுபவம். நான் வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஆமாம், உங்களுக்கு என்ன செக்ஷனில் படிக்க போடுறதுன்னு தெரியல, தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. மெடிசன் செய்கிறதா இன்ஜினியரிங் செய்கிறதா குழப்பமாக இருக்குது. நீங்கள் இங்கே ஒரு தீர்வு கண்டுக்கலாம். இப்போ நீங்களே வந்து சரி நான் ஒரு கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன், பண்ணலான்னு சொல்கிறதுங்கள சரியாக வருமா, இப்பொழுது இந்த சூழ்நிலை சரியாக வருமா, அதுக்கு விடை இதில் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். எல்லா நல்ல விஷயம். ஒரு பெரிய பிஸ்னஸில் நீங்கள் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, 100,000 வெள்ளி 10 லட்சம் வெள்ளி எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, எல்லாம் சரியாக இருக்கிறது, ஒரே ஒரு தடவை அகத்தியர்கிட்ட ஒரு அனுமதி வாங்குங்க. இந்த அனுமதி வாங்கினீங்கன்னா என்ன தெரியுங்களா அஸ்தம் அர்த்தம், அகத்தியர் உங்களுக்கு இருக்கு உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போது வந்து காலையில் எழுந்த உடனே அகத்தியசாய நமக்குன்னு சொல்லுங்கள் 3 தடவை, ஒன்றும் நஷ்டமே கிடையாது. இல்லை நஷ்டமே நான்லாம் சொல்லாமல் இல்லைங்க, படுக்கும் பொழுதும் எந்த எழும்பும் பொழுதும் அகத்தியரை நினைக்காமல் இல்லை. எல்லா வழிபாடும் பண்ணுறாங்க பாருங்க, பெருமாள் இருக்கார் மலேசியாவிலே, மிகப்பெரிய பிள்ளையார் இங்கே இருக்கிறாருங்க 3 டன் இடையில், விஷ்ணு துர்க்கை அங்கே தான் இருக்கிறாங்க, சிவபெருமானுக்கு இருக்கிறாரு, காலபைரவர் இருக்கிறாரு, சனீஸ்வ அப்படியே உத்தமமான தர்மத்தின் தவ புதல்வன் சனி பகவான் இங்கே இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாரையும் அன்றாட வழிபாடம் பண்ணுறோம். ஆனால் காலையில் எழும்பொழுதும் படுக்கும் பொழுதும் அகத்தியரை நினைக்காமல் பண்ணினதே கிடையாது. அதுதான் இந்த வெற்றியின் திறவுகோள். வாழ்க்கையில் எல்லாமே சரியாக வந்ததற்கு அகத்தியர் ஒரு மிக பிரம்மாண்டமான காரணம். டாக்டர், இப்போ அகத்தியர் ஆர்வத்தில் வாங்கக்கூடிய அந்த தருணத்தில் அகத்தியர் சிலை இருந்த ரொம்ப சிறப்புன்னு சிலர் நினைப்பாங்க, அது எப்படி? அகத்தியர் எல்லாருனாலையும் அந்த மாதிரி வசதி இருக்காது தானுங்களா, அதனால் இது இந்த இந்த பேழையே நம்ம கொடுத்துட்டோம். சிலை தான் வச்சு தான் பண்ணணும்னு முடியாது, சிலை வச்சுருக்கிறவங்க வச்சுருங்க, ஆனால் இந்த பேழை இருந்தாலே உங்களுக்கு ஒரு சிறப்பு தான், அது சிறந்த பலனை கொடுக்கும். அதனால் இது
பலனாக இருக்கும். பல வகையில் இது ரொம்ப மேன்மையை கொடுக்கும். சரி, இப்போ குடும்பத்தில் வந்து சும்மா ஒருத்தர் வாங்கினா போதும் இல்லைங்களா? அது அவங்களை கணவன் மனைவி ரெண்டு பயன்படுத்த. பேரும் ஒரே வேலையை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆமாம் ஆமாம். இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, 10 குழந்தைகள் இருக்கு உங்களுக்கு, அல்ல 5 குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களாம் அவங்க பார்க்குறதுக்கு தனித்தனியாக வைத்துக் கொள்வதே நல்லது, சிறப்பு. கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்றா பார்க்கலாம். நீங்கள் உபயோகப்படுத்துறீங்க, ஒன்று உங்களோட நண்பர்களுக்கு நீங்கள் பார்த்து சொல்லலாம், நீங்கள் வந்து இதை உபயோகப்படுத்திக்க அப்படிலாம் கிடையாது, இது உங்களுடையது. யாருனாலும் இதை வாங்கி உபயோகப்படுத்துகிறீங்களா, மற்றவங்களுக்கு நீங்கள் பார்த்து சொல்லலாம், மற்றவர்கள் இதை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்றது தான். ஒன்று ஒன்று இது இது முக்கியமான விஷயம். சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய அப்படின்னா சூரியன் இருக்கணும், சூரியன் அஸ்தமனம் ஆகிருக்கக்கூடாது, அப்பொழுது தான் இதை உபயோகப்படுத்த முடியும். கண்டிப்பாக திட்டவட்டமாக உங்களுடைய கேள்விக்கு பதில் அதில் இருக்கும், அகத்தியர் சாட்சியாக. டாக்டர், இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, இப்போ இதை வந்து வாங்குறது உண்மையிலே இருக்கு, நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்லேருந்து அது ரொம்ப பயனாக இருக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியுது. அதே இதை வந்து அவங்க வந்து ஒரு பரிசு பொருளாக கூட கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுக்கலாங்க, கண்டிப்பாக கொடுக்கலாம். பிறந்த நாளுக்கும் சரி, என்ன தெரியுங்களா நீங்கள் கொடுக்குறீங்க, நீ வந்து உனக்கு ஒரு குருவை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு கொண்டு போய் கொடுக்குறீங்க. யாருக்காவது வாங்கி கொடுக்குறீங்க தெரியுங்களா, ஒரு குருவியே நீங்கள் கொண்டு போய், குருவே உனக்கு காட்டிட்டம்பா இந்த பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி தான், குருவை காட்டின மாதிரி தான். அது வாங்கி கொடுக்கலாம், பரிசு பொருளாக வாங்கி கொடுக்கலாம், திருமண பரிசு பொருளாக வாங்கி கொடுக்கலாம். ஆக இந்த அகத்தியர் ஆர்வத்தை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னீங்க, நிச்சயமாக இது நல்ல ஒரு பலனை தரும், வாங்கி பயன்பெறலாம். ஏதாவது ஒரு சிறப்பு கழிவு விற்பனை இப்போ மட்டும்தானுங்களா? இது இப்போ இருக்குங்க, இது எப்போது விலை ஏற்றப்படுதுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஒரு இந்த அட்சய திருதியை முன்னிட்டேன்னா பெரிய பரிவர்த்தனையானது. இந்த மாதிரி ஒரு அட்சய திருதியை நம்ம பார்த்ததே கிடையாதுங்க, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. யாருக்கு தேவையாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள், பௌர்ணமிக்கு வாங்க, ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த பௌர்ணமிக்கு வர பௌர்ணமியும் நான் சொல்கிறேன் எப்போன்னு வாங்க, இது சிறப்பான முறையில் உங்களுக்கு கொடுக்கப்படும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் நீங்கள் சுகமாக, நலமாக, வெற்றியோடு, புகழோடு, கீர்த்தியோடு இருக்க வேண்டும். நன்றி. நன்றி.